ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் லேர்ன் ஈஸி குக்கிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு குழம்பு வகை. என்ன குழம்புன்னா காளான் குழம்பு. நம்மள நிறைய பேர் காளானை வச்சு கிரேவி பண்ணியிருப்போம், இல்லைன்னா பிரியாணி செஞ்சுருப்போம். ஆனால் நிறைய பேருக்கு அதை வந்து எப்படி குழம்பா பண்ணுறதுன்னு தெரியாது. வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். காளான் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சி, பூண்டு, தேங்காய், வத்தல், சீரகம், மல்லி, பெருஞ்சீரகம், கசகசா, மிளகு. மசாலா அரைக்கிறதுக்கு நான் சொன்ன பொருட்களில் தேங்காய், இஞ்சி, பூண்டு தவிர மற்ற எல்லா பொருட்களையும் ஒரு வாணலியில் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு நல்லா மணம் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. அடுத்து அந்த வறுத்த பொருட்களோட தேங்காய், இஞ்சி, பூண்டு எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அதை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. குழம்பு செய்கிறதுக்கு ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் லைட்டாக வாங்கின உடனே நம்ம வெட்டி வச்சுருக்கோம் காளான் அதையும் போட்டு வதக்கிட்டு, நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கோம் மசாலா அதையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு போட்டு குக்கரை வந்து மூடி வச்சுருங்க. வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிருங்க. சுவையான சூடான காளான் குழம்பு தயார். இது வந்து மட்டன் குழம்பு மாதிரியே நமக்கு ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. நீங்க வந்து இதே மெத்தடை யூஸ் பண்ணி மட்டன் குழம்பு செய்யலாம். காளான் பதிலாக மட்டன் யூஸ் பண்ணிங்கன்னா மட்டன் குழம்பு தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோ. அடுத்து இதே மாதிரி ஒரு சுவையான ரெசிபியில உங்களை மீட் பண்றேன். நன்றி. டேக் கேர். பை ஃப்ரெண்ட்ஸ்.